gaming videos. நாம என்ன பார்க்க போறோம்னா அது வேற லெவல் ரேங்க் கேம் கண்டென்ட் தான் गाइस. வேற லெவல்ல பண்ணி போய் வந்தமா. போட பொச்சினா கூட தான் गाइस இறங்குவேன். நல்ல லூட் அடிச்சிருவேன் கைஸ் அதுமட்டும் அது என்ன சொல்ல இது என்ன வந்து கைஸ் ஸ்ட்ரீட் டான்ஸ் ஸ்ட்ரீட் ஃபைட் வந்து செம்மையா இருக்கு கைஸ் என்ன ஃப்ரீ ரிவர்ஸ் பேக் பேக்னா சொல்லவே முடியாது நல்லா இருக்கு வித்தியாசமா கொடுத்துருக்காங்க கைஸ் முடன நினைச்சு திருப்பேன் அட என்னடா இங்க நான் விட்டே கிடைக்கலன்ட்டு MP5 கடிச்சோன்னா கைஸ் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு திருப்பி ஏன் மேலே ஏறுவேன்னா அங்கே ஏதாவது ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு ஏதோ பேக் பேக்கோ ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு கடைசியில் போட்டால் மெட்ரீட் இருக்குது கைஸ் ஆனால் வெஸ்ட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்னா மெட்கிட்டில் இடம் இல்லை இப்படி பாருங்க மெட்கிட்டில் இடம் இல்லை கிடையாது பேக் பேக்கில் இடம் இல்லை சரி அப்பயே நினச்சிட்டு என்னடா எங்கேயோ ஃபுட் பண்ணி சொட்டேன் ஓடுதே அப்படி இவ்வளோ போடுற கெல்லியாக்கா செம்ம டேமேஜ் நான் நினச்ச கூட பார்க்கல மேலே தான் இருக்கேன் நானும் சும்மா குடு குடு குடுன்னு மேலே ஓடிட்டேன் போட்டா இருக்கா இந்த அக்கன் நான் ஒரு சாக்கு ஜஸ்ட் தான் நான் யூஎம்பி டக்கு எடுத்துட்டேன் கைஸ் இல்லைனா அடுத்து அழுத்தி கொடுத்துருப்பேன் என்ன அடிச்சிருப்பேன் ஒரு ஜஸ்ட் செகண்ட் கைஸ் இல்லைனா நீ அடிச்சிருப்பா அதெல்லாம் சொல்கிறேன் அவனும் யூஎம்பி பேராக வச்சுருந்தான் கைஸ் இப்போ காயின்ஸ் வச்சு நான் வந்து எம்டனா நான் எம்ஒன் எடுத்தோம்மா போய் செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் மேப்டி கொஞ்சம் பழகிது இருக்கேன் கைஸ் செட்டிங்ஸில் நான் ஒரு கொஞ்சம் நீங்களே பார்க்குறீங்களா செட்டிங்ஸ் கொஞ்சம் மாட்டிடுது பெருசாக அது கொஞ்சம் பழகணும் எனக்கு என்னோட ஒரு செட்டிங்ஸ் வந்து வேறமானே இருக்கும் ஒன்று ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பெருசாகவும் வச்சுருக்க மாட்டேன் இப்போ மாற்றி மாட்டி மாட்டி வச்சுருப்பேனா அதே பழகி போச்சு இப்போ புதுசு செட்டிங்காக ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஆனால் அதுலேயும் நாங்கள் 3 கிலோ எடுத்துருக்கோம்ல இன்னும் ஜிப்ளைனில் ஏறு நான் பட்ட பாடு இருக்கேன் அம்மா இன்னும் மசிலே கிராப் செஞ்சு இங்கே எனிமி வந்துடுவாங்க கைஸ் இப்போ ஃபுல்லி இங்கே சுற்றி எனிமிஸ்லாம் வைப்பாங்க கைஸ் ஒரு 4 3 எனிமி இருப்பாங்க இப்போ இங்கே பாருங்க யூஸ்வலி நீங்களே பார்க்கணும் பாய் சுற்றி 3 எனிமி கைஸ் அதில் 4 எனிமி எழுந்திருக்கும் ஒருத்தன் அடிச்சிருப்பான் இங்கே ரெண்டுமே காமிக்கிறது கைஸ் சார் 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 ஒரு எனிமினா இன்னொரு எனிமி 3 எனிமி இருந்துச்சுல கைஸ் அது வந்து
ஒருத்தர் அடிச்சிடுவான், ஆனால் லஸ்ட் மிஸ் நானும் அடிச்சுட்டு வேணா கண்டிப்பாக எனக்கு இல்லை வந்துடும். இவன் நல்லா நீ அழுத்திடுவாங்க ஐஸ் நேரம் ஏட வந்துருமான டக்குன்னு ஏட வேணும் எடுத்து டக்கு டக்குன்னு நம்ம பேக் பேக்கில் ஓப்பன் பண்ணி டக்குன்னு எல்லாம் இந்த சோழ மசில் அவ்வளோ பேக் பேக்கெலாம் ஓப்பனே பண்ணக்கூடாது. இப்போ நூட்டு அடி மெதுவாக நம்ம அடிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்குள்ள எனிமி நம்ம அடிச்சுட்டு போட்டுருவோம். இப்போ நான் இப்போ சித்தம் கோல் போட்டேன்ல இது அதுவும் கொஞ்சம் கஷ்டமான பட் என்ன நான் இப்போ ஒரிஜினல் செட்டிங்லாம் அப்படியே இன்னொரு செட்டிங்லாம் டமுக்குன்னு போட்டுருவேண்ணா அங்கே ஒரு எனிமி காண்பியதாக இப்போ கரெக்டாக யூவி போயிடும் அதனால் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ டேமேஜ் விழுந்துருமா கரெக்டாக பார்த்து ஜென்மெண்ட் தூக்கி போட்டு டேமேஜ் விழுந்தத பார்த்து போய் கல்லால் லூட் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வீடு கொஞ்சம் மேட்சில் மட்டும் நான் வந்து இந்த செட்டிங்ஸ் வச்சு நல்லா அடிப்பேன். அது என்ன வீடியோ டபுள்ன்ற வச்சு ஒரு கிளாஸ் போகிறாங்க வீடியோவில் இருந்துருங்க அந்த வீடியோ நல்லா விளாண்டுருப்பேன் இந்த செட்டிங்ஸ் வச்சு. இங்கே தான் கைஸ் பீமா சீக்கிலாம் நமக்கு சமாதி வைப்பாங்க. அதாவது பின்னாடி வந்து ஒரு எளிமையம் தாக்கிடுவான் நம்மளை. அதே மனசில் என்ன நினச்சிருந்தா டேய் தைரியம் தான் முன்னாடி வந்து அடிக்க பார்க்கலாம்லடான்னு நினச்சிருந்தேன். கரெக்டாக பீமா சிக்கு நடுவில் போயிடுவேன் இப்போ எவ்வளோ அடிக்க அனுப்பிச்சிருவாங்க இந்த இங்கே எவ்வளோ இருப்பான்டா சொன்னான் சம்மானமே கொடுத்துருவாங்க இதனுக்கு. இப்போ கூட பாருங்க புக்கிங் அப்செட் பண்ணுவேன் அதுவே எனக்கு நேரம் இப்போ எடிட் பண்ணும்போது நான் பாடுறேன் ஐயா அவன் என்னடா அட்டாக் பண்ணும்போது கூட நம்ம புக்கிங்லாம் அப்செட் பண்ணிட்டு இருக்கோன்னு நான் பாடுத்துட்டேன். அப்போ இங்கூட எனிமே வந்துடுவான் அவங்க இங்கூட நான் சொல்ல மறந்துட்டேன் இங்கூட வந்துடுவான் இங்கூட போனவன் அடி சுற்றி அடிப்பாங்க சுற்றி சுற்றி அடிப்பாங்களா இப்போ நான் மெட்கடி சுற்றுவேன் இங்கே ஒருத்தன் வந்துடுவான் எங்கே போனவும் அடிப்பாங்க கைஸ் இங்கு பாருங்க இங்கிட்ட ஒருத்தேன் அதுக்கு இப்போ நான் இந்த நிலமையில நான் இப்போ ரெண்டு வந்து ஓரம் இல்லைன்னு சொல்லுவாங்களே காய்ஸ் கண்டிப்பாக நேரம் நான் செத்து போயிருப்பேன். நானும் நினைக்கிறேன் இல்லை தப்பு டப்புனு ஓரம் போட்டேன் பதறிட்டேன் ஏதோ ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு ஏதோ பதற ஆரம்பிச்சிட்டேன்னா அதனால் கையில் கிடைக்கிற எல்லா காலமும் டப்பு டப்புன்னு நான் ஏன் யூஸ் பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் அண்ணா ஆனால் இந்நேரம் இவனை அடிச்சிடுவோம் காய்ஸ் அண்ணா இவன் நம்ம அடிச்சிருவோம் ஆமாம் நம்ம நாளைக்கு எடுத்துருப்போம் கைஸ் மறந்துட்டேன். இப்போ வாங்க எனக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுனால ஒருத்தர் செம்ம டேமேஜ் கொடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க கைஸ் நம்ம அடிச்சு செஞ்சார் அடிச்சு முடிச்சுட்டு ஒரு மேலே ஒருத்தன் வருவாங்க இந்த பீமா ஸ்ட்ரீட் டாப்பில் இருக்கோம்ல அங்கேருந்து எவனோ எடுத்து வருவான் பின்னாடி எவனோ நீ அடிச்சிருவான் ரெண்டு பேரும் நீ அடிப்பாங்க இங்கே கோல் வளவாக இருக்கும். ஓகே ஏடபிள்யூம்னா ஆமாம் கம்மியாக இருக்குது நம்ம குரோஸா எடுத்துருவோம்னு நினச்சிட்டு குரோஸா டக்குன்னு மாட்டிக்கிட்டேன். நிஜமாவே கைஸ் இந்த செட்டிங்ஸ் வச்சு விளையாட கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்குது கைஸ் நான் எப்படி தான் நாலு கிலோ எடுத்தேன் அதுவும் ஏதோ லக்கில் எடுத்துருந்தேன் என்ன இந்த இதுனா நான் ஜஸ்ட் நான் இங்கே வேறு
இன்னொருத்தர் பின்னாடி இருந்து அடிச்சுவான். நான் வந்து என்னோடய இன்னொரு செட்டிங்ஸ் வந்து எப்படி வச்சுருந்தேன்னா, அந்த கோல்வாலா சொல்லாட்டராக ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்கும்ல கைஸ் அப்படி வச்சுன்னு போயினா, ஆனால் கோல்வாலை தனியாக இருக்கும் டப்புனு கோல்வாலை போடுறேன். இதில் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா, அதனால உப்பு குறைச்சி ஒரு அரைப்பா. ஓகே கைஸ் முன்னாடி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பரே பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள் கைஸ். பை கைஸ், பை பை, தரமான வீடியோ சந்திப்போம்.